எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிக தெளிவாகவும் மிக கவனமாகவும் அதுல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் முன் உதாரணமா சில பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்த்தைகளுக்கு பவர் வந்தது எப்படி அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதனால் ஏன் இந்த நெகட்டிவான சில விஷயங்களை பயன்படுத்தாமல், நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், அந்த நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை பயன்படுத்தும் போது, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதற்கான ஃப்ரீக்குவன்சி என்பது அந்த இடத்துல வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்போ நல்ல வார்த்தைகளை நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இயங்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரீக்குவன்சி கிரியேட் ஆகும், அந்த ஃப்ரீக்குவன்சி இயங்க ஆரம்பிக்கும். அதனால் சுற்றி உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படவும், அந்த மன தெளிவு கொடுக்கவும், எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும். அப்போது வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட ஒரு 9 வயதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு. எப்படின்னா, அதுவும் அவங்க அண்ணா தான் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறாரு, சபாபதி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ சபாபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வள்ளல் பெருமான் ஒரு 9 வயது ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் அவரோட குருக்கிட்ட, இந்த மாதிரி ஐயா 9 வயது ஆகுது, நல்ல ஒரு செய்யுள் பகுதி ப்ளஸ் இலக்கணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் என்னோட தம்பி வந்து பெரிய லெவலில் படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறாரு. அப்போ குரு வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணா வள்ளல் பெருமானோட, அவங்க அண்ணா சபாபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 2 ரூபா காணிக்கையும் குரு தட்சிணாது, 2 ரூபா காணிக்கையும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இது எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்றாரு. அப்போ அன்றைக்கி என்னென்னா, பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி சபாபதி நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லி சொல்கிறார். இல்லையா, எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒன்று இருக்குது, என்னோடய தம்பி எப்படி படிக்கிறான்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சரி இருந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னதுனால அவரும் இருக்கிறாரு. துதி பாடல் பாடி ஆரம்பிக்க போகிறாங்க, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பசங்க துதி பாடல் பாடுறாங்க. பாடம் ஆரம்பிக்கிற கூட இந்த துதி பாடல் பாடுறாங்க. பாடும்போது வள்ளல் பெருமான் மட்டும் அமைதியாக இருக்கிறார். அது என்ன பாடல் அப்படின்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்த நிலை போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே. இந்த பாடல் எல்லாரும் பாடி முடிக்கிறாங்க, எல்லாருமே பாடுறாங்க, வள்ளலார் மட்டும் கம்முன்னு அமைதியாக நிற்கிறார். அப்போ குரு பார்க்குறாரு, பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, சரி இன்றைக்கி தான் நீ முதல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிற, அதனால் பிரச்சனை இல்லை, ஆனால் நாளைக்கு நீ வந்து கிளாஸில் திரும்பவும் பாடம் படிக்கும்போது இந்த துதி பாடலை நீ இன்னும் பாடிட்டு தான் அதுக்கப்புறம் நீ கிளாஸை வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வள்ளலார் வந்து கேட்குறார், இந்த பாடலில் நம்ம யாரை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். கேட்கும்போது முருகப்பெருமானை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். அதற்கு அவர் உடனே கேட்குறார், இந்த வேண்டாம் 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 சொல்லி முடியுதுல்ல, இந்த மாதிரி ஏன் நெகட்டிவான விஷயத்தை வந்து நம்ம கடவுளை பற்றி பாடும்போது எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பாடணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் கேட்கும்போது அதுக்கு அவர் குரு சொல்கிறார், சரி அப்படின்னா வேண்டும் வேண்டும் முடிகிற மாதிரி நீ வேணால் எழுதி கூட அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அடுத்த கணம் பொழுதே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அப்படியே ஒரு அவருக்கு அருவியாக கொட்டுது. அந்த ஞானம் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்ததுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் அவர் படிக்கல, எதுவுமே பண்ணல. உடனே அவர் கேட்ட உடனே அந்த ஞானம் எப்படி கொட்டுது பாருங்கள். அந்த பாடலை திருத்தி எழுதி தர்றாரு, அந்த துதி பாடலை. அந்த பாடல் என்னன்னு பாருங்கள், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்யாமை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமென பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உண மறவாதிருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி வேண்டும் 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 முடிது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்றத தூக்கிட்டு வேண்டும் சொல்லி எழுதலாமே, எதுக்கு வந்து நெகட்டிவான சில விஷயங்களை எழுதிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த வள்ளல் பெருமான் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப மெயினாக எழுதியிருப்பார், நெகட்டிவான விஷயங்களை எந்த இடத்துலையும் பயன்படுத்திடக்கூடாதுன்ட்டு. இந்த வடலூர் ஞான சபைக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேலே ஒரு சென்டென்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அது நெகட்டிவாக சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மாட்டார், அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடுவர் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் போடல. அப்போ என்ன போட்டிருப்பார் அப்படின்னா, புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். அப்போ விஷயம் ஒன்று தான், நான்வெஜ் சாப்பிடாதவங்க உள்ளே வாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க உள்ளே வர வேண்டாம் அப்படின்றத தான் சொல்கிறாரு. ஆனால் அது எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாரு பாருங்க, புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்றார். அப்போது வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்திருப்பார். அப்போது எனக்கு கோபமும் காமமும் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட முடிக்க மாட்டார். அது வேண்டான்ற ஒரு விஷயத்தை கூட வேண்டும்ன்ற மாதிரி மாற்றி எழுதியிருப்பார். எப்படின்னா, அனுதினமும் சினம் காமம் அணுகாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சிருப்பார். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலும் முடிந்த அளவுக்கு எந்தெந்த மாதிரி இடத்துலலாம்
நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்குவன்சி, பாடியோட ஃப்ரீக்குவன்சி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் சுற்றி உள்ள அனைவருக்கும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுவீங்க. நீங்கள் பேசினாலே அவ்வளோ இனிமையாக கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பாசிட்டிவான ஃப்ரீக்குவன்சி நீங்கள் வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி விட்டுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாகிடுவாங்க. எவ்வளோ நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க பாசிட்டிவாக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக அடையலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.